ஒரு மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு வந்து எங்க நமக்கு சாரி கோவிடால மரணம் அடைந்தவங்க உடன் பிறந்தவர்கள் மனைவி குழந்தைங்க கூட பார்க்க அனுமதிக்காத ஒரு காலகட்டத்துல இவர் ஏன் இத்தனை பேரை ஒன்பது பேரை ஒரு கலெக்டர் எப்படி ஒரு தென்காசி மாவட்டத்துல ஒரு ஹை ரிஸ்க் ஏரியால இருந்து இன்னொரு ஹை ரிஸ்க் ஏரியாவுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம்? கலெக்டருக்கு இந்த நோயை பத்தி புரிதல் கிடையாதா? இதுதான் இந்த கவர்மெண்டோட பாலிசியா? எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு இங்க பரிசோதனை செய்யக்கூடாது. ஏன்னா ஒருவேளை இங்க பரிசோதனை செஞ்சு அந்த ஒன்பது பேர்ல ஒருத்தர் பாசிட்டிவ் ஆயிட்டாங்கன்னா யாருமே வெளியிட மாட்டாங்க. அப்ப அந்த காலத்தில் இருக்கிற அவரை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அவருக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவரோட சொந்தக்காரங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு வளைய மாதிரி போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், பிரேக் தி செயின் சொல்லிட்டு இருக்கும் போது பொறுப்பு இல்லாம ஒரு மாவட்ட ஆட்சிய ஒன்பது பேரை கடையநல்லூர்ல இருந்து மேலப்பாளையத்துக்கு ரெண்டு கண்டெய்ன்மெண்ட் ஏரியாவுக்கு அனுப்புறது சரியா தவறான்றது உங்களுக்கே நான் சொல்றேன். இந்த அளவுக்கு எந்த வித திட்டமிடாமல் இந்த அரசு செயல்படுவது மிகவும் வேதனையாக இருக்கிறது. வன்மையாக இவர்களை நான் கண்டிக்கிறேன். நீங்க பண்ண தப்புக்கு நாங்க ஏன் அவங்க பாவம் அங்க உள்ள இருக்கிறவங்க வந்து ரெண்டு சின்ன குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நோய் இருக்கா நோய் இல்லையா நமக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க போயிருக்காங்க, ஏன் போலீஸ் அவங்கள விட்டாங்கன்னே நமக்கு தெரியல. மேலப்பாளையத்துக்கு துஷ்டி முடிச்சுட்டு அவங்க ஆலங்குளத்துக்கு வரும்போது யாரோ தகவல் சொன்னவனே பிடிச்சு அப்ப என்ன பண்ணிருக்கணும் இவங்க நேரா கடையநல்லூருக்கே கூட்டு போய் அங்க ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சு அவங்கள தனிமைப்படுத்திருக்கணும். நான் இதை மாவட்ட ஆட்சியிடம் கூறினேன். இதுவரைக்கும் ஆலங்குளம் தொகுதியில எந்த கடைய பிளாக் ஆகட்டும், கீழப்பாவூர் பிளாக் ஆகட்டும், பாப்பாக்குடி பிளாக் ஆகட்டும், ஆலங்குளம் பிளாக் ஆகட்டும், எந்த பிளாக்லயும் இதுவரைக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை. இந்த நிலையில வந்து சந்தேகத்து உரியவர்களை வந்து அதான் இப்ப நம்ம தொகுதியில் இருக்கவங்களை நம்ம ஊர்ல போட்டா பரவாயில்ல. இப்போதே ஒரு கடையமோ கீழப்பாவோர்னா அவங்க நான் சொல்லி உங்களுக்கு விளக்கத்தை சொல்லலாம். நம்ம தொகுதியா இருக்கு
இவங்க வந்து வேற தொகுதியில இருந்து வந்திருக்காங்க. இவ்வளவு தூரம் கூட்டு வந்தாங்க, ஒரு 30 கிலோமீட்டர் நீங்க அவங்க ஊர்ல கூட்டிட்டு போனீங்கன்னா ஒண்ணு அவங்க சொந்தக்காரங்க கூட இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பாங்க. கலெக்டர் கிட்ட எவ்வளவு எடுத்து சொல்லியும் திட்டமிட்டு நம்ம ஒரு ஆளுங்கட்சி இல்லாத தொகுதி, ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியோட செய்யறாங்க. எனக்கு தோணுது நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். நம்மளோட ஒரே நோக்கம் வந்து அந்த மக்கள் மீது நாம் எந்த விதத்திலும் அவர்கள் மீது வெறுப்பு கொள்ள கூடாது. ஏன்னா அவங்க வந்து காலில் இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இத்தகைய நிலைமைக்கு முழு பொறுப்பு இந்த அதிமுக அரசும் இந்த மாவட்ட ஆட்சியரும் தான். மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் சொல்றேன், ஏன் இங்க வைக்க கூடாது? உங்களுக்கு எப்படி தெரியும் ஆலங்குளம் தொகுதியில கொரோனாவே இல்லைன்ட்டு? இதுவரைக்கும் இல்லைங்க, இனிமே வராம இருக்கிறது தான் எங்களுக்கு. அதுக்காக தான் நாங்க எல்லா முயற்சியும் சேர்ந்துகிட்டு இருக்கோம். 4 நாள் இருந்தாங்கன்னா 28 நாள் இருக்கணும். அவங்க தப்பி தவறி ஒருத்தராச்சும் கொரோனா நோய் வந்துடுச்சுன்னா அப்ப நம்ம ஊர் நம்ம இங்க வாட்ச்மேனா இருக்காரு, நம்ம ஊருக்காரா தான் இருப்பாரு. அப்புறம் அவரே செக் பண்ணணுங்க. இதெல்லாம் நான் கலெக்டர் சொல்றேன், அவங்க அம்மா அப்பா செக்லாம் அவர் அவங்க பிள்ளைங்களை செக் பண்ணணும். அது சங்கிலி தொடர்ந்து மாதிரி போயிட்டே இருக்கும். அடிக்கடி ஆங்கிலத்தில் நீங்க பாக்குறீங்களா, அந்த செயினை உடைக்கணும்ன்றாங்களே, அந்த தொற்று பரவாம இருக்கிறதுக்கு. தொற்றே இல்லாத ஒரு இடத்துல வந்து நீங்க ஒரு புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் மாவட்ட ஆட்சியும் பல முறை கூறியும் அதை அவர் புரிந்து கொள்ளாமல் குதர்க்கமாக, உங்களுக்கு எப்படி தெரியும் ஆலங்குளம் தொகுதியில வந்து கொரோனா வைரஸ் இல்ல, கொரோனா வைரஸ் எப்படி பரவுமா என்ற போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்டு அவருக்கு இந்த நோயை பற்றியும் புரிதல் இல்லை, எவ்வாறு சிறப்பாக நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு புரிதலும் இல்லை. இதற்கு பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்றும் எனக்கு தெரியவில்லை. ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த கொரோனா நோய்க்கு ஆண் தெரியாது, பெண் தெரியாது, சாதி தெரியாது, சமயம் தெரியாது. ஆனா எல்லாரும் அவங்க அவங்கள பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும் போது அங்க உள்ள இருக்கிற 7 பேரும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஆனா சரியான இடத்துல போய் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா ஏற்கனவே அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க ஊருக்கே அனுப்புங்க. இவ்வளவு தூரம் வந்தவங்களை வந்து ஒரு ஏதோ ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வைக்கிறதுல மாவட்ட ஆட்சியருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு இதுவரைக்கும் புரியல. நாம் அவர்கள் நமக்கு வந்து அவங்க மேல தனிப்பட்ட முறையில நமக்கு அந்த 7 பேர் மேல எந்த விருப்பம் கிடையாது. அவங்களையும் கஷ்டப்படுத்துறாங்க, நம்மளையும் கஷ்டப்படுத்துறாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு மரணத்தை பார்த்து வராங்க, அவங்க போயிருக்கணுமா? போயிருக்கா முதலே தடுத்து நிறுத்திருக்கணும். அத மாவட்ட அரசாங்கம் செய்துதா, காவல்துறை செய்துதா? செய்யவே இல்லை. திரும்பி வரும்போது பாதுல பிடிக்கிறாங்க, பிடிச்சவங்க நேர கடை நல்லூர்ல கொண்டு போய் விடாம இது மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்புகிறார்கள் என்றால் அவங்களுக்கு இந்த நோயை பத்தியும் கவலை இல்ல, மக்களை பற்றியும் கவலை. 1000 ரூபாய் கொடுக்கறாங்க, நமக்கு 1000 ரூபாய் காணுமா? சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கிட்ட வந்து அந்த டெஸ்ட் பண்ற கிட்ட வந்து